SRMPR Global Railways in சென்னையில் இருந்து கோவாவிற்கு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா. முன்பதிவுக்கு 800-800-800-800. ஆர்என் ரவி ஆளுநராக செயல்படாமல் பிரதமரின் பிரதிநிதியாக செயல்படுவதாகவும் சிறப்பாக செயல்படும் தமிழக அரசுக்கு ஆளுநர் தடையாக இருப்பதாகவும் சாடிய அமைச்சர் பொன்முடி, பாஜகவினரை வைத்து அவரே சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கிளப்பிவிட்டு தமிழக அரசு மீது புகார் கூறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தினுடைய ஆளுநராக இருப்பவர் அவர் ஒரு ஆளுநராக செயல்படுவதை விட ஒரு பிஜேபியினுடைய செயலாளராக செயல்படுகிறார் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் அதிலே உறுதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் இப்பொழுது பிஜேபியினுடைய ஒரு ஏஜெண்டாக, பிரதிநிதியாக இங்கே செயல்படுகிறார். அதைத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆளுநருடைய மாளிகையே இப்பொழுது பிஜேபியினுடைய அலுவலகமாக மாறிவிட்டது என்றும் நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இது 100க்கு 200 பங்கு உண்மை என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அவரே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்பி விட்டுவிட்டு அவரே இந்த வேலைகளை எல்லாம் அவருடைய கட்சி பிஜேபியை சேர்ந்தவர்களை வைத்து செய்துவிட்டு இப்பொழுது இந்த அரசின் மீது குற்றம் சுமத்துகிற அளவிற்கு அவர் போயிருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக இது கூட்டாட்சி தத்துவத்திற்கே, மாநில உரிமைகளுக்கே விடுக்கின்ற சவால் என்ற உணர்வோடு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதை முன்வைத்துதான் உச்சநீதிமன்றத்திலேயும் நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம்.